ஓகே சாஞ்சாஜ் மடுக்கு ஒரு புது விடல வர இந்த விட இந்த மைக்ராஃப்ட் எபிசோட் 39 நான் பார்க்க போறோம். இது முன்னாடி போட்ட பாட்டை பார்க்காதுங்க, மேலே பிளேலிஸ்டோட லிங்க் வரும், ஸோ அங்கே போய் பாருங்க. பட் சீரிஸ் பார்க்க மாதிரினா மறந்துடாம செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ தான் வந்து சேனலுக்கு புதுசாக மறந்துடாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ மறந்துடாம லைக் ஷேர்லாம் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க, ரைட்டுங்க. ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்க, ஆட்டோமேட்டிக் போன் மீல் ஃபார்ம் தான் பண்ண போறோம். ஸோ இது எதுக்காடான்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வீடியோக்கு இது ஒரு மெயின் கண்டென்ட், ஏன்னா நம்ம கிட்ட போன் மீல் பெருசாக கிடையாது. ஸோ அதனால் அதையே வந்து நம்ம ஒரு ஃபார்மாக செஞ்சால் எப்படி இருக்கும்னு யோசிச்சேன். சரி, ஆட்டோமேட்டிக் போன் ஃபில்ம் ஃபார்ம் செஞ்சோம்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும், நிறைய பேர் கேட்டுட்டு வந்தாங்க. ஸோ இந்த ஃபார்ம் வந்து ரொம்பவே சிம்பிள் தான், ஈஸியாக தான் செஞ்சிடலாம். ஸோ நம்மளோட இந்த ஃபார்ம், ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக் கிராஃப் ஃபார்ம் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ ஏகப்பட்ட கேரட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது, 56 வந்துருச்சு ஆல்மோஸ்ட். ஸோ இன்னும் வந்து நமக்கு வந்து கேரட்ஸ் நிறையவே கிடைக்கும், ரைட்டு. ஸோ இப்போ சில்கி டச் வச்சு நார்மல் டைமண்ட் பிக்ஸ் எடுத்துக்கிறேன், பிகாஸ் அது வேலைக்காகாது, ரைட்டுங்க. ஸோ இவன் ஏதாவது உழுது அந்த ஹாப்பரில் போடுவான்னு பக்கம் போட மாட்டாங்க. இப்போ இருங்க, 56 கிட்ட வந்து கேரட் வந்துருச்சு, ரைட்டுங்க. ஸோ இப்போ போயிட்டு நம்ம போன் ஃபில் ஃபார்முக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கோம். ரொம்ப சிம்பிள் தான், ஸோ பெருசாக கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது, எல்லாமே நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு வந்து கிடச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு, ஹாப்பரு, அதுக்கப்புறம் கம்பன்சேட்டர், கெல்ப், அந்த செடி. ஸோ அந்த செடி வந்து ஈஸியாக ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிரும், நீங்கள் கஷ்டப்பட தேவை. அதுக்கப்புறம் ரெட் ஸ்டோன் ரிப்பீட்டரு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொருள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரெட் ஸ்டோன் கிளாக் செய்யணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம அயன்குளம்புக்கு செய்கிற மாதிரியே வந்து ஒரு ஃபார்மேட் செஞ்சுக்கலாம். ஸோ ஐயோ இப்படி இல்லை, ஸோ அயன்குளம்புக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி எக்ஸாக்டாக இப்போ சென்டராக இருக்க பிளாக் வந்து உடச்சு விட்டலாம், ஓகேவா. ஸோ உடச்சிட்டு இப்போ வந்து கீழே வந்து, ஸோ லெஃப்ட் சைடு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டார்ச்சு, மேலே வந்து ஒரு லிவர், ஓகேவா. ஸோ சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெட் ஸ்டோன் ரிப்பீட்டரை ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோமே வைக்கணும். ஸோ இப்படி ஓகேவா. ஸோ இதே மாதிரி பார்த்தோமே வச்சுட்டு கீழே வந்து ரெட் ஸ்டோன் வச்சுருங்க, அவ்வளோதான். இப்போ வந்து கிளாக் ரெடி ஆகிடுச்சு, இது ஆஃப் பண்ணி விட்டோம்னா இப்போ ஆஃப் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து சுவிட்சாக வேலை செய்ய போது, நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு இது ஒரு சுவிட்ச், ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஃபார்ம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து நமக்கு என்ன வேணும் கேட்டீங்கன்னா வந்து ஸ்டிக்கி பிஸ்டன் வேணும். ஸோ ரெண்டு பிளாக் இப்படி ரெண்டு ரெண்டு சைடு வச்சு கேப் விட்டு ஸ்டிக்கி பிஸ்டன் அந்த சைடு வச்சிங்கன்னா வந்து கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ரெண்டு சாண்ட் எடுத்துகிட்டு இந்த சைடு ஒன்று மேலே ஒன்று, ஸோ ஒரு ரெண்டு சாண்டை வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஹைட் ஏற்றி விட்ருங்க. ஸோ ரெண்டு பிளாக் வந்து ஹைட் ஏற்றிடலாம் ஃபுல்லாக. ஸோ இந்த சைடு, அதுக்கப்புறம் கீழேயும், ஸோ கீழே வந்து ஹைட் ஏற்றி விட்டுலாம். இந்த இடத்த ஃபுல்லாக ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் மாதிரி ரெடி பண்ணி விட்டுலாம். இப்போ வந்து இந்த சைடு, ஸோ இங்கேயே வந்து நான் க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். அப்படியே ஃபுல்லாக ஒரு கவர் அடிச்சு விட்ருங்க, இந்த சாண்ட் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். அதுக்கு தான் ஓகேவா, ஓகே. ஸோ இங்கேயே வந்தாச்சு, இதே கவர் பண்ணி விட்டுருவோம், ஓகே. இப்போ வந்து இந்த லிவருக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நார்மல் பிஸ்டன் வேணும். ஸோ நார்மல் பிஸ்டன் வேணும், ஸ்டிக்கி பிஸ்டன் ரெண்டுமே வேணும். ஸோ நார்மல் பிஸ்டன் எதுக்காகனா அதை கட் பண்ணுறதுக்கு, நம்ம சுகர் கேன் ஃபார்முக்கு ஒரு மெத்தட் ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா அதே தான் இங்கே ஒர்க் ஆக போகுது. பட் என்ன இங்கே கெல்ப் வைக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நார்மல் பிஸ்டன் வச்சுருங்க. இப்போ நமக்கு அப்சர்வர் வேணும், அப்சர்வரு ரெட் ஸ்டோன் வேணும், அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் எல்லாமே எடுத்துக்கலாம். எதுக்கு ஒவ்வொரு வாட்டி ஒர்க்கா வந்துட்டு, ஸோ கடுப்பாக இருக்குல்ல. ஸோ மொத்தமாக நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன், ஓகே. ஸோ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ வந்து அப்சர்வர் வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ அப்சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பிஸ்டனுக்கு லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம அப்சர்வர் வைக்க போகிறோம். ஸோ இப்போ மேலே ஏறிக்கலாம், ஓகேவா. ஸோ இந்த சைடு பார்த்த மாதிரி ஃபேஸ் வந்து நம்ம ஸ்டிக்கி பிஸ்டனை பார்க்குற மாதிரி இருக்கணும், ரெட் டாட் வந்து பின்னாடி பார்க்குற மாதிரி இருக்கணும், ஓகேவா. ஸோ முடிஞ்சுக்க இப்போ வந்து மேலே ஏறிக்கலாம். மேலே ஏறிட்டு ஃபுல்லாக அகெயின் வந்து ஒரு ரெட்டு, ஸோ ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி விட்டலாம், ஓகே. ஸோ இந்த சைடு கவர் பண்ணிடலாம் இங்கே, ஓகேவா. ஸோ இதே மாதிரி கவர் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து இதை ஃபுல்லாக மூடக்கூடாது. ஸோ இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே ஒரு மூணு பிளாக் மட்டும் வைங்க. ஸோ எதுக்காகனா ஒரு சின்ன ஒரு செட்டப் இருக்குது, அது அப்புறமேட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த அப்சர்வர் இருக்குல்ல அங்கே வந்து கீழே போடுங்க. ஸோ அங்கே வந்து ரெட் ஸ்டோன் கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ அப்சர்வருக்கும் பிஸ்டனுக்கும் ஒரு ரெட் ஸ்டோன் கனெக்ஷன் ஒன்று கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் கீழே, ஸோ அப்சர்வருக்கு கீழேயே ஒரு பிளாக் வச்சுக்கிறேன், ஓகேவா. ஸோ வச்சுட்டு அப்படியே ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்மே ஒன்று போட்டே போகலாம். ஸோ இங்கே வந்துட்டு அப்படியே ஒரு ரொட்டேட்டு, ஸோ அந்த பிஸ்டன் எங்கே இருக்கோ அது அப்படியே பார்த்த மாதிரி, ஓகேவா. ஸோ இங்கே வந்துட்டு இங்கே வந்து மொத்தம் வந்து நாலு பிளாக் வைக்கணும். நம்ம இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. ஸோ மொத்தம் வந்து நாலு பிளாக் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஸ்டனுக்கு ஆப்போசிட்லேயே வைக்கிறோம். ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து அப்சர்வர்லேருந்து கனெக்ஷன் எடுத்துகிட்டு போய் அப்படியே வந்து பிஸ்டனில் வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இங்கே ஒரு ரிப்பீட்டரு, அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு ரிப்பீட்டரு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரெஸ்டோனு, இங்கே ஒரு ரெஸ்டோனு, அதுக்கப்புறம் அகெயின் வந்து இன்னொரு ரிப்பீட்டர் வைக்கணும். ஸோ இப்போ நான் மேலே ஏறிக்கிறேன், இந்த சைடு ஏறிட்டு இந்த சைடு பார்க்கணும். ஸோ ரிப்பீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் இருக்கணும், கிட்டத்தட்ட எல் மாதிரி இருக்கணும். ஏன்டா ரெட் ஸ்டோன் தீர்ந்து போச்சு, போய் எடுத்துகிட்டு வந்துடலாம், ரைட்டுங்க. ஸோ ரெட் ஸ்டோனே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ ஆறே போதும். ஸோ இதுவே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்டா ஆறு வேறு இல்லை. ஸோ இருக்கிறதே அவ்வளோதான். ஸோ மைண்ட் பண்ணணும் நின்றுட்டு, ரைட்டுங்க. ஸோ இப்போ வந்து அகெயின் வந்து இப்போ மேலே இருக்கலாம், சின்ன வேலை இருக்குது, ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. ஒரே ஒரு ரெட் ஸ்டோன் வச்சுட்டோம், இந்த கனெக்ஷன் முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேப் இருக்குல்ல, இங்கே ஒரு நான் ஒரு பிளாக் கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இங்கே ஒரு பிளாக் வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் சைடு ஒரு பிளாக் வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ கனெக்ஷன் மட்டும் மிஸ் ஆகிடக்கூடாது, அதான் மேட்ரு. ஸோ ஒரு சின்ன தப்பு பண்ணினா கூட அந்த ஆட்டோமேட்டிக்ன்றது ஒர்க் ஆகாமல் போகும். நீங்கள் லிவரை தட்டினா உடனே டக்குனு இந்த பட்டன் ஒர்க் ஆகணும். ஸோ இதே மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருங்க. இப்போ டெம்பரரி பிளாக் எல்லாத்தையும் உடச்சிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த சாண்டுக்கு மேலே வந்து இப்போ நான் வந்து கம்போஸ்டர் வச்சுருக்கேன். ஸோ அப்போ வந்து மேலே ஏறிட்டு இங்கே ஒரு பிளாக் இருக்குது, இதை உடச்சி விட்டு இப்படி திரும்பிட்டு இந்த கம்போஸ்டர் மேலே வந்து நம்ம வந்து ஒரு ஹாப்பரை வச்சுட்டு இன்னொரு ஹாப்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாண்டு மேலே வைக்கிறோம்.
கனெக்ஷன் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்தாச்சு. இப்போ வந்து கிளாஸ் பிளேனை வந்து இந்த செகண்ட் ஆப்பர் இருக்குல்ல இது மேலே அப்படியே வந்து மேலே லேயர் போட்டுருங்க, மூடி விட்டுருங்க. இப்போ வந்து அகெயின் மேலே போயிட்டு நம்ம வந்து இந்த லேயரை க்ளோஸ் பண்ண போகிறோம், மேலே தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ மேலே ஏறிக்கலாம். ஓகே, ஸோ ஏறியாச்சு. இப்போ வந்து இதுக்கு உள்ள ஸோ இங்கே ஒரு இதை வச்சுலாம், இந்த கிளாஸ் பிளேனுக்கு மேலே இன்னொரு பிளாக் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ வச்சாச்சு. இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ வாட்டர் பக்கெட் எடுத்துக்கலாம், ரைட். ஸோ எடுத்தாச்சு. இப்போ வந்து இதுக்குள்ளே தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு கெப் செடி இருக்குல்ல, ஸோ அதை வச்சிடலாம். ஸோ ரெண்டு கெப் செடியும் வந்து அந்த சாண்டில் வந்து நம்ம வந்து ஃபார்மிங் பண்ணலாம். ஸோ வச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒன்று கட் பண்ணிடுவோம். பட் இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க ஃபார்ம். ஸோ முடிஞ்சு இப்போ வந்து தேவையில்லாத பிளாக்ஸ் ஏதாவது இருந்தால் எடுத்து விட்ருங்க. ஸோ ஃபார்மை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ நமக்கு லிவரை தட்டினா ஸோ கன்ஃபார்மாக வந்து நமக்கு இது ஓடணும். ஸோ அதை மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஸ்டோரேஜ் சிஸ்டம் இங்கே வந்து ரெண்டு செஸ்ட் வச்சுக்கலாம். தரையில் அந்த கம்பரஸ்டருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செஸ்ட்டு தோண்டி அந்த செஸ்ட்டுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாப்பரை கரெக்டாக அந்த கம்பரஸ்டர் ஹோல்டு பண்ணுற மாதிரி வச்சுக்கணும், ரைட்டுங்க. ஸோ அவ்வளோதான், இதான் ஃபார்மோட பேசிக். ஸோ முடிஞ்சு இப்போ லிவரை தட்ட போகிறோம். ஸோ கடவுளே எப்படியாவது ஃபார்ம் ஒர்க் ஆகணும். ஸோ ஓகே, ஒர்க் ஆகிடு, கம் ஆன், ஓகேங்க. ஸோ ஃபைனலி வந்து ஃபார்ம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. பிகாஸ் அந்த சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன், அந்த செடி வந்து வெட்டுறப்போ உங்களுக்கு வந்து சவுண்டு கேட்கும். அந்த செடி வந்து வெட்டுற செடி வந்து டேரெக்டாக இந்த கம்பஸ்டரில் வரும். அங்கேருந்து போன் மீலாக மாறி நமக்கு வந்து ஹாப்பர்லேருந்து போய் அதுக்கப்புறம் செஸ்ட்டுக்கு போகுது. இதான் கான்செப்ட்டுங்க பாருங்கள். ஸோ ஒரு செகண்டுக்கு ஒரு செடி வந்து வெட்டிக்கிட்டே இருக்கும். அந்த செடியெலாம் ஹாப்பர் மூலிமா நமக்கு வந்து கலெக்ட் ஆகி இங்கே போன் மீல் ஃபார்முக்கு வரப்போகுது. ஸோ இதான் வந்து கான்செப்டே. ஸோ இது வந்து இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து இங்கே வெளியில் போகிறீங்கன்னா இது ஆஃப் வந்துட்டு போடும். நீங்கள் ஏன் லாங்காக போகிறீங்களாலும் இந்த ஃபார்ம் வந்து ஆஃப் வந்துட்டு போயிடுங்க. பிகாஸ் இது உடையிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ ஏஎஃப்கே பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு அரௌண்ட் ஒரு டென் மினிட் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் ஏஎஃப்கே பண்ணி பார்த்தேன். ஸோ ஒரு அரௌண்ட் ஒரு 10 to 12 போன் மீல் கிடைக்குது. ஸோ நல்லா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே கிடைக்குது. நம்ம ஸ்னோ ஃபார்ம் எந்த அளவுக்கு நமக்கு ஸ்னோ வந்து ஈஸியாக கிடைக்குதோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் நல்லாவே. ஸோ நம்ம எந்த வேலையும் பண்ண தேவையில்ல, நம்ம ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் ஒரு இடத்துல நின்றுட்டு நம்ம தூரத்துலேருந்து வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். ஸோ அது பாட்டுக்கு நமக்கு வந்து எக்கச்சக்கமாக போன் மீல் வந்துக்கிட்டே இருக்கும். 1 hour நம்ம ஏஎஃப்கே பண்ணோன்னு இல்லைங்களா, கிட்டத்தட்ட ஒரு 2 stock 3 stock வந்து போன் மீல் கிடச்சிடும். ஸோ இனிமேட்டு நமக்கு அன்லிமிட்டடாக வந்து செடி எல்லாத்தையும் வளர்த்து விடலாம். எதுக்காக இதுன்னு கேட்டிங்கன்னா அடுத்த இதில் நம்ம வந்து ட்ரீ ஃபார்ம் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து போன் மீல் தேவைப்படுது. ஸோ அதுக்காக தான் ஸோ ஒரு போன் மீல் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ ட்ரீ ஃபார்முக்கு கன்ஃபார்ம் வந்து போன் மீல் வேணும். ஸோ நமக்கு வந்து ஏகப்பட்ட அன்லிமிட்டடான ட்ரீஸ்லாம் கிடைக்கும், ஏகப்பட்ட வுட்ஸு கிடைக்கும். அதுக்காக தான் வந்து இந்த ஐடியா பண்ணேன். ஆக்சுவலாக வுட் ஃபார்ம் தான் பண்ணலான்ட்டுருந்தேன். சரி, நம்மக்கிட்ட இது இல்லையே, சரி இது ஒன்று பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் பண்ணி விட்டேன். ரொம்ப சிம்பிள் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த கேம்ப்ளே. ஸோ இந்த கேம்ப்ளே பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்கின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை.